நான் இதுக்கு முன்னாடி தமிழில் நடித்த ராமகிருஷ்ணா காதல் கோட்டை மிகப்பெரிய சக்ஸஸ் அந்த படத்தை கொடுத்த அதே டைரக்டர் அதே ப்ரொடியூசர் அவங்க கூட வந்து நான் பண்ண ராமகிருஷ்ணா ரிலீஸ் ஆன டைம் ஆக்சுவலி ரிலீஸ் ஆன 2 டேஸே சாங் வந்துச்சு. ஸோ அப்போ அந்த சக்ஸஸ் மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமுதே கலிஸ் டைரக்ஷனில் நான் ஹீரோ ஆக்ட் பண்ணேன், ப்ரொஃபஸர் ஹீரோ ஆக்ட் பண்ணார். தென் செவ்வேல் நான் ஹீரோ பண்ணேன், ராஜ்கசன் அப்பா பண்ணார். ஸோ நிறைய படம் நான் பண்ணி கூட அப்போ எனக்கு கிடைக்காத அந்த என்னென்னா ரீச், மக்களுடைய ரீச், இப்போ ரோஜாவனம் அதுக்கப்புறம் ரோஜா கூட்டம் பார்த்தீங்கன்னா ஓகே ஓரளவுக்கு ரீச் ஆகிடுச்சு. பட் நான் ஹீரோ நடித்து இது வரைக்கும் ரீச் ஆகிறது வந்து எனக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் இந்த டிவி டிஜிட்டல் மூலமாக வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த நீதாரை எந்த பொண்ணுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ரிசியேஷன்ஸ், நிறைய ஃபேன்ஸ் எனக்கு இப்போ நான் பெருமையாக சொல்லக்கூடியதாக இருக்கு. அது தெலுங்கில் வந்து எனக்கு ஃபேன்ஸ் அப்படி படம் சூப்பராக இருந்துச்சு, ஆனால் தமிழில் வந்து எனக்கு ஃபேன்ஸுக்காக சொல்கிறதுக்கு எனக்கு பெருசாக வந்து கான்ஃபிடண்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து இந்த ஒரு நீராளி இந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு இது கிடைச்சிருக்கு, அந்த அபிஷேகம் இருக்குது. இந்த நம்பிக்கையில் இப்போ ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு ஆப், அதாவது மூவிஸ் ஆப் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நிறைய ரிலீஸ் ஆன படங்களை வந்து போடுவாங்க, யூடியூப்பில் போடுவாங்க, அப்புறம் ஆப்ஸ் அதுக்கு நிறைய இருக்குது. பட் ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரிஜினல் ஃபிலிம்ஸ், அப்புறம் Z5 அவங்க கொஞ்சம் ஒரிஜினல் ஃபிலிம்ஸ் பண்ணாங்க. இப்போ நாங்கள் எப்படின்னா வந்து இந்த மெயின் நோக்கமே இந்த ஆப் மூலமாக நிறைய படங்கள், இப்போ ஒரு எங்கிட்ட இப்போ ரீசெண்டாக பிரசாத் லேப்லேருந்து வந்து பேசினாங்க சார், அவங்க 100 ஃபிலிம்ஸ் கிட்ட ரிலீஸ் ஆகிருக்கு, முடிஞ்சால் அந்த படங்களை நீங்கள் ரிலீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள், அவர் கொஞ்சமாக கொடுத்தா ரிலீஸ் பண்ணுங்கள் சார், இல்லை நிறைய பிடிச்சி ரிலீஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க சொல்லி சொல்லப்போனால் ஒரு 1000-க்கணக்கான படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதாவது ஆர்டிஸ்ட் வேல்யூ இல்லாமலோ இல்லைன்னா வந்து ப்ரொடியூசருக்கு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு சில பப்ளிசிட்டி அமௌண்ட் இல்லாமலோ வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கு. ஸோ ஓகே ஒரு இது பண்ணலான்ட்டு என்னுடைய டீம், ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும் தெரியாத நான் வந்து ஒரு ஐடி கம்பெனி வச்சுருக்கேன், ஜெய் மூவி ஹவுஸ்னு சொல்லி ஒரு ஐடி மூவி கம்பெனி வச்சுருக்கேன். ஸோ அப்போ என்னுடைய டீமுக்கு நான் சொன்னேன் நாங்கள் ஏன் ஒரு மூவி ஆப் ரெடி பண்ணக்கூடாது, அந்த ஆப் மூலமாக ஒரு ஓடிடி ஆப், அந்த ஆப் மூலமாக இந்த படங்களை படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு எந்தெந்த படங்கள் வந்து கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ அதில் என்ன பண்ணலான்னா ஒரு பேப்பர் வியூ அந்த மாதிரி ஐடியாவில் பண்ணலான்னு. அது எனக்கு கிடைக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் எப்படின்னா வந்து நான் பார்த்த ரீச், நான் ஹீரோ நடிச்சு டேரக்ட் பண்ண ஸ்வீட் ஹார்ட் என்ற தெலுங்கு படம் ஹிந்தியில் மெயின் ஹூன் தில்வாலான்னு டப்பிங் ஆகி இப்போ ஆல்ரெடி இட்ஸ் ஆல்மோஸ்ட் 6 மில்லியன் வியூஸ், அதாவது 60 லேக்ஸ் பேர் பார்த்துருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் தமிழில் வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி அதை வந்து எனக்கு என்ன டாக் வந்து ஒரு 2 லேக்ஸ், ஒரு 2 லட்சம் பேர் பார்த்தாலே நாங்கள் வந்த ஒரு படத்துக்கு வந்து 50 ருபீஸ் புதுப்படத்துக்கு பிராண்டிங் தியேட்டர் இல்லாமல் டைரெக்டாக எங்கள் ஆப் ஏக்யூப் ஆப் நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஏக்யூப் ஆப். ஸோ அந்த ஏக்யூப் மூவி ஆப்பில் ரிலீஸ் பண்ணோம்னா அந்த ஆப்பை வந்து நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், அது கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்கும், உலகத்தில் எந்த மூலையிலும் வந்து நீங்கள் அதை நெட் இன்டர்நெட் ஃபேசிலிட்டி தான் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் இந்த ட்ரெய்லர் நான் ரிலீஸ் பண்ண போகிற படத்தோட ட்ரெய்லர் பார்க்கலாம். ஸோ இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டாக ரிலீஸ் பண்ண போகிற படம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக நானே வந்து ஹீரோ நடித்து டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண அடங்காத காலை என்ற ஒரு படத்தை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணுறோம் இந்த ஆப்பில். ஸோ இந்த ஆப்பை வந்து இப்போ 18th லான்ச் பண்ணுறோம், அண்ட் மூவி கூட நாங்கள் 18th லான்ச் பண்ண ட்ரை பண்ணுறோம். மேபி அது ஒரு 1 or 2 டேஸ் கொஞ்சம் லேட் ஆகலாம், ஏன்னா அந்த பேமெண்ட் கேட்வேஸ், ஏன்னா அது நிறைய இன்டர்நேஷ்னல் கண்ட்ரீஸ்லேருந்து கூட பேமெண்ட் பண்ண வேண்டியதாக வந்து அந்த பேமெண்ட் கேட்வேஸில் கொஞ்சம் டைம் ஆகிட்டு இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி படம் கூட 18th நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டாக லான்ச் பண்ணுற படம் அடங்காத காலை. எங்கள் ஏக்யூப் ஆப்பில் வந்து மக்கள் பார்க்கும்போது அவன் ஒன்லி 50 ருபீஸாக பே பண்ண போகிறான். ஸோ 50 ருபீஸ் பே பண்ணிவிட்டு அவன் பார்ப்பான், பார்த்துட்டு வந்து என்ன பண்ணால் ஓகே சப்போஸ் போர் அடிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம், இல்லைனா ஓகே 50 ருபீஸ் தானே அந்த மைண்ட் செட் வந்து ஓகே 50 ருபீஸ் இந்த படம் பார்த்துட்டு பார்ப்பாங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபேமிலி இன்னொருத்தர் பார்க்கலாம். ஸோ ஒரு 2 டேஸுக்கு நாங்கள் வந்து படத்தை வந்து ஒரு ஆள் டவுன்லோட் பண்ணாங்கன்னா அவங்க இதில் அவங்க டவுன்லோட் பண்ண ஃபெசிலிட்டி கிடைக்காது, ஓப்பன் பண்ண பே பண்ணணும் மூவி ஆப்பில் வந்து. இப்போ சப்போஸ் அவங்க வந்து இப்போ அடங்காத காலை படம் பார்க்கணுன்னா அந்த படத்தோட கிளிக் பண்ணி 50 ருபீஸ் பே பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு 2 டேஸ் வந்து அது வந்து நாங்கள் எதோ பண்ணுவோம், 2 டேஸ் வந்து எவ்வளோ பண்ணி பார்த்துக்கலாம், அவங்க பார்த்ததுக்கு அவங்க ஃபேமிலியாக பார்க்க வைக்கலாம், அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ ஒரு படம் பண்ணுற சின்ன ப்ரொடியூசர்ஸுக்கு வந்து டெஃபரெண்ட்டாக இது பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக அமையும் நான் எதிர்பார்க்குறேன். நான் இதை வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை வந்து என்கரேஜ் பண்ணாங்க, எனக்கு அப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க. ஆகாஷ் நிறைய படம் இருக்குது, நாங்களும் எங்கள் படங்களை அவங்க ஆப் மூலமாக ரிலீஸ் பண்ண ஆசைப்படுறேன் சொன்னாங்க. பட் அப்போ அவங்க நான் என்ன சொன்னேன்னா இப்போ இந்த ஐடியா நான் வச்சுருக்கேன், பட் மற்றவங்களை வந்து எனக்கு ரிஸ்க் எடுக்க வைக்கிறது முடியல, நானே பண்ணிக்கிறேன்.
ஸோ என் படம், என் படத்தில் நல்ல கதை உள்ள ஒரு படம் அடங்காத காலை. ஸோ அந்த அடங்காத காலையை நான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ யாராவது வராங்கன்னு வச்சுங்க, நான் போய் தம்பி தம்பி அவருக்கு போட்டேன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எந்த கதாநாயகன் சொல்ல சொல்லுவாங்க, ஏன் சொல்லுவாங்கண்ணா அசப்பாங்க டெல் யூ. அதனால் தயவுசெய்து வந்து தயவுசெய்து வாழ வைங்க. அவர் எதிர்பார்க்கறது பணிய மனத்தை இல்லை, தன் திறமையை ரசித்து அவங்க கொடுக்குற ஒரு கை தட்டலும் ஒரு இதுதான் எதிர்பார்க்குறாரு. தயவுசெய்து தமிழ் மக்கள் அவர் நடிக்கிற படத்தை பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லுங்கள்.